அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நினைக்கிறதும் கேக்குறதும் இதுதான். அதாவது பொண்ணு மட்டும்தான் புகுந்த வீட்டுக்கு போகணுமா, மாப்பிள்ள வரக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன இப்போ ஒண்ணுமே குழப்பமா இருக்கு, இவங்க கேட்டோன்னா எங்களுக்கு குழப்பமா இருக்கு. இது 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 ஒரு குழப்பமான கேள்விதான் சமீது. ஏன் குழப்பமான கேள்வினா, இப்ப அப்பாயின்சல் தானே போடுறாங்க? ஆமாங்க, அப்பாயின்சல் ஏன் போடுறாங்க? அது தெரியல. கல்யாணம் வேணா புள்ள வந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டானா, அப்பாயின்சல் போட வேண்டியதில்ல. அம்மாயின்சல் போயிடலாம், அம்மாயின்சல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலம் வரும்போது அதை பண்ணலாம், ஆனால் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஆண் வந்து கரு வரும்போதே, ஒரு ஆண் வந்து எங்கேருந்து வருதுன்னா, ஒரு ஆண் குழந்தை எப்படி போகிறவன்னா, அது ஆண்கிட்டேருந்து வர ஒரு அந்த குரோமோசோம்ல தான் வர பிறக்க முடியும். ஓகேங்களா? ஒரு பொண்ணால் ஒரு பொண் குழந்தை தான் பெற்றுக்க முடியும். ஆனால் ஆண்கிட்டேருந்து வர அந்த குரோமோசோம் தான் இன்னொரு ஆண் குழந்தைய அதை உருவாக்க முடியும். எக்ஸ்ஒய் அது ஒன்று சேர்ந்த பிறகு தான் அங்கே ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கும். அப்போ ஆண் வந்த வம்சாவளியை யார் ஏற்றும் போகிறான்னா, ஒரு ஆண் தான் ஏற்றும் போகிறான். பொண்ணு இல்லை, பொண்ணுக்கு இப்போ நிறைய பேர் குறை சொல்லுவாங்க பொம்பளைங்களை, ஏன் பொண்ணாக பெற்றுக்கிறேன்னு. பொண்ணை பெற்றுக்கிறது இல்லை, ஆண் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு யார் காரணம்? ஆம்பளை தான். ஆம்பளை பொம்பளைக்கு எந்த குற்றமும் கிடையாது. அதில் கிடையாது. ஆமாம், ஆம்பளை மேலே குறை கிடையாது, குறை கிடையாது சார். இது அந்த நிலையில் எது வருதோ, எக்ஸோ வருதோ, ஓய் வருதோ, அந்த முடிஞ்சு போச்சு. இது ஆண்டவனோட விதி, ஆண்டவன் விதி. இதில் சில விஷயங்கள் நம்மளால் பொறுமை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது ஒரு ஆணுன்ற தகுதி எது வருது? அப்போது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் எந்த குலதெய்வம் வேணால் கொண்டுருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாரோட குலதெய்வம் கொடுப்பானோ அந்த வீட்டில் போனால், அந்த வீட்டில் கும்பிட்ற ஆம்பளை யார் கும்பிட்றாங்களோ, எந்த குலதெய்வம் கும்பிட்றாங்களோ அதை தான் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது காரணம் என்னன்னா, ஒரு ஆணோட வம்சாவை எதுலவுதுன்னா ஒரு ஆண் மூலியமாக தான் வந்து, அங்கே பெண்ணுக்கு அங்கே வேலை இல்லை. கருவை தாங்கிறது மட்டும்தான் அவங்க வேலையை தவிர, மற்றபடி ஆணா பெண்ணான்னு முடிவு பண்ணுறது ஒரு ஆம்பளை தான். அதனால தான் உன்னோட வம்சம் செய்யணும்னா நீ உங்கள் வீட்டில் தான் அதை வச்சு காப்பாற்ற முடியும். நீ நீ வந்து நாற்று கிடையாது, இன்னும் ஒரு இடத்துல பயிர் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் அதாவது சொத்துக்காண்டி நிறைய பேர் வீட்டோட மாப்பிள்ள போகிறாங்களையா, சொத்துக்காக எதை பண்ணுறவனா ஆளுகிறான் சாமி, அவனை எப்படி நம்ம கணக்கு சேர்த்துக்க முடியும்? அந்த கணக்கு வச்சு தான் நிறைய பேர் இங்கே கேள்வி கேட்குறாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது அந்த மாதிரி கேள்வி. நம்ம பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஓகேங்களா? உன்னோட வம்சத்தை காப்பாற்ற வேண்டிய நீ தான், அது உன் வீட்டில் வச்சு தான் நீ காப்பாற்றணும். அது அது திறமை இல்லை, அது முடியாதவன் தான் அங்கே போய் சேருவான். இதில் இன்னொன்று இருக்குது, சில வீட்டில் வந்து மாமியார் மாமனார் யாரும் இல்லாத போயிட்டுருவாங்க, நீ ஒரு புள்ளை கூட போயிருக்கலாம், நீ போய் பார்த்துக்கலாம் வரலாமே தவிர, நீ போய் அங்கேயே பர்மனெண்ட் ஆகிடக்கூடாது. பர்மனெண்ட் ஆகிடக்கூடாது, இதெல்லாம் பார்த்துக்கணும் முதல்ல. எதுக்காக ஆண் வீட்டில் எதுக்காக ஒரு பொம்மனை அனுப்புகிறாங்கன்னா, அனுப்புகிறாங்க எதுக்காகன்னா, அந்த வம்சம் வந்து ஒரு ஆணை மூலமாக தான் வருது. அப்போ நீ அங்கே போய் தான் அங்கே வாழணும். என்றைக்கு கல்யாணம் ஆகணும் அன்றைக்கி குலதெய்வம் மாறிடும், குலதெய்வம் மாறிடும், ஈசிலே மாறிடும், எல்லாமே மாறிடும். அதுதான் பொண்ணை வந்து ஒரு நாற்றுன்னாங்க, இங்கேருந்து புரிஞ்சுக்கணும் இடத்துல நட்டால் மட்டும்தான் அது வளரும், வளரும். பொண்ணோட நிலைமை அதுதான், அது பொண்ணுக்கும் மரியாதை, அந்த ஆணுக்கும் மரியாதை, மரியாதை. இங்கே வந்தால் ரெண்டு பேருக்கும் மரியாதை கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கய்யா, இந்த கல்யாணம் முடிச்சு வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு நிறையா வீட்டில் நிறையா பெண்களை திட்டுறாங்க. அது இது ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னென்னா, அதாவது பெண்கள் தான் கல்யாணம் முடிச்சு புருஷன் வீட்டுக்கு போகணுமா, ஆம்பளை வந்து பொண்ணு வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அதிலே பாருங்க, பொண்ணு வந்த நேரம் சரியில்லை இதில் இணைச்சிருக்காங்கய்யா. எப்படின்னா மருமகன் வந்த நேரம் சரியில்லை, மருமகன் வந்தவனே பாரு, இவனுக்கு தொழில் போச்சு, இவனுக்கு சொத்து இல்லை, இவனுக்கு எல்லாமே இழந்துட்டான். ஆனால் ஒரு சில வீட்டில் மருமக காலடி வச்சவனே ஒன்றுமே இல்லை, அவன் கோபுரத்தில் நிற்கிறான். அது என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையா?
அது யாரு? அந்த பொண்ணோட ராசியா? பொண்ணோட ராசியம் இல்ல, ஒன்னோட ராசியம் இல்ல சம்பந்த. உன்னோட நேரம் தான். ஓ, நம்மளோட நேரம் தான். ஆமா. இப்ப வீட்டுல இருக்கிறவன் செத்து போறான், கிணத்துல கல்லு கட்டி அழுகிறான், அவன் போச்சுக்கிறான். அவன் நேரம் நல்லா இருக்குது. அந்த நேர காலம் கூடி வரும்போது இந்த சம்பவம் நடக்கும்போது நான் இதோட பொருத்தி பாக்குறேன். ஓ, இதுவா இருக்கும் காரணம் அப்படின்னு. யாரோட தலைவர்த்தையும் யாரோட டாமினேட் பண்ணவே முடியாது. உனக்கானதை நீ அனுபவிச்சாகணும், வரவங்களுக்கு அனுபவம் தான் அவங்க அனுபவிச்சாகணும். இதில் நல்ல கேரக்டராக வராங்களான் தான் பார்க்கணுமே தவிர, அவங்க வந்தால் இப்படி ஆகி போச்சு, இவங்க வந்தால் இப்படி ஆகி போச்சுன்னு வந்தவங்கள குறை சொல்லவே கூடாது யாரும். ஏன்னா உனக்குன்னு ஒரு படி அளந்து வச்சிட்டாங்க. வந்த ராசி இந்த ராசிலாம் கிடையாது, ஒரு ராசியும் கிடையாது. வந்த ராசி நல்லா இருந்தால் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கணும். சொத்து பத்து வர்றது மட்டும் ராசி இல்லை. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வந்து அந்த அந்த வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் இருக்குதோ இல்லையோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சுன்னா நல்ல ராசியான பொண்ணு, தங்கமான பொண்ணுன்னு நம்ம தாராளமா சொல்லலாம். ஆனா இவன் நடைமுறையில எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, வந்தவனும் நான் பணக்கார ஆயிட்டா ராசியான பொண்ணு, வந்தவன பிச்சைக்காரன் ஆயிட்டேன்னா இது மாதிரி பொண்ணு, ராசி இல்லாத பொண்ணுன்னு சொல்றோம். அது ராசியா ராசி இல்லையான்னு இல்லை, உன் குடும்பம் நல்லா சமூச்சமா இருக்குதா, அமைதியா இருக்குதா, சந்தோஷமா இருக்குதா, இருந்தாலும் இல்லைனாலும் அது ராசியான பொண்ணு. அப்படிதான் பார்க்கணுமே தவிர, பணத்தை வச்சு பொம்பளைங்களை இட போடவே கூடாது. அது மகா பாவம். வீட்டுக்கு வர்றது ராசி எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ராசினா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அது ஒண்ணுதான் ராசி. அப்போ அந்த மருமக வந்த நேரம், மருமக போன நேரம் அதெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எதையுமே அதை கணக்கு பண்ணவே கூடாது, நம்ம கணக்கு பண்ணவே கூடாது. எல்லாமே அது விதிப்படி தான் நடக்கும், விதிப்படி தான். நான் காரணம் தேட ஆரம்பிச்சேன்னா போய்கிட்டே இருக்கும். ஆமா, தைரியம் போட்டுடலாம். ஆமா, அதால இதால அதெல்லாம் சொல்லிட்டு போயினாக்கலாம். அதனால காரணத்தை கட் பண்ணிட்டு, குடும்பத்தில் சப்போஸ் பிரச்சனை வந்தால் கூட அதுக்கான காரணத்தை தேடணுமே தவிர, யார் மேலேயே படியை போட்டக்கூடாது, படியை போட்டக்கூடாது வந்தவங்க மேலே. அது இருக்கிற நிம்மதியும் போயிடும். ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஏற்கனவே நிம்மதி போயிட்டுருக்கோம், இது இன்னொருத்தர் மேலே படியை போட்டோன்னா இன்னும் நிம்மதி கேட்டுரும். இல்லைங்க, ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்துருக்காங்கய்யா, நல்லா சொத்து பத்தெல்லாம் இருக்குது, ஆனால் கல்யாணம் முடிச்சு வந்தவனே அவங்க டக்கு டக்கு டக்குன்னு அந்த 1.5 வருஷத்தில் ரொம்ப மட்டமாயிடுறாங்க. அதனால தான் அந்த பொண்ணை சொல்கிறாங்கய்யா, அதில் அந்த பொண்ணு வந்த நேரம் அதை சொல்கிறாங்க. இதேது ரொம்ப மண்ணு ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சோன்னா பாருங்கள், டக்கு டக்குன்னு அந்த வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைக்கும், கல்யாணம் முடியும், கார் வாங்க, வீடு கட்டும், ரொம்ப டாப்பில் இருக்கான். அதனால அந்த பொண்ணுக்கு அந்த அந்த பேருக்கு சொல்கிறேன். அதை தான் சாமி, நான் எது நடந்தாலும் அதுக்கு காரணம் தர்றேன். காரணம் தான். ஆமாம், இப்போ சாவு நடந்துச்சுன்னா கூட காரணம் தர்றேன். இப்போ அவர் நல்லா செய்து, இப்போ கொரோனா சாவுதா, அவர் நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை சாமி, இந்த மாதிரி பொண்ணு செத்துட்டான், பொண்ணு செத்துட்டான், துக்கமான விஷயந்தான். இருந்தாலும் கேட்குறாங்க, இது மாதிரி ஆகிப்போச்சு, இது எப்படி அவங்க ஆன்மா எப்படி சந்தோஷமாக இருக்குமா, அவங்களுக்கு சரியான பரிகாரம்லாம் பண்ண முடியலையே, அவங்க செய்ய வேண்டியதான் செய்ய முடியலையே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் விதி தான், விதி தான், விதி தான். அப்போ இங்கே யார், நான் வந்து இப்போ கொரோனான்றதுனால அதுக்கு மேலே படிய போட்டு நான் வந்து இன்னும் வேதனை ஜாஸ்தி ஆக்கிறமே தவிர, மரணன்றது நடந்தே தீரும், நடந்து அதுக்கு ஒரு காரணமாகி போச்சு இந்த கொரோனா. புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் மனுஷன் வந்து ஒரு காரணத்தை தேடுவான், எப்படி நடந்தாலும். இப்போ ஒரு ஒரு கல்யாணம் நடந்துருக்குது, ஒரு கல்யாணம் கல்யாண மண்டபத்தில் திடீர்னு ஒரு எரும மாடு போடுச்சு, எரும மாடு போடுது, எல்லாரும் அழகு வச்சு ஓடுறாங்க, எல்லாரும் அழகு வச்சு ஓடுற மாப்பிள்ளை, நம்ம மாப்பிள்ளை அழகு வச்சு ஓடுவாரா? அது எப்படி ஓடுவா? பொண்ணு இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணார்? ஒரு வீர பராக்கிரமெல்லாம் காட்டின இல்லையா, போய் மாட்டை போய் அடக்குறாரு. வந்த மாதிரி ஒரு குத்தி சாட்சி போட்டு போயினுக்குது. இப்போ காரணம் எதை சொல்லுவாங்க? காரணம் வந்து பொண்ணத்தை சொல்லுவாங்க, பொண்ணை சொல்லுவாங்களா? மாடு பால போன மாடு வந்து குத்திச்சு அப்படின்னா, காரணம் நடக்க வேண்டியது எது? உன் மரணம். அதுக்கு இது ஒரு காரணமாயி போச்சு, மாடு வந்தது, மாடு வந்தது. அதனால மனுஷன் வந்து எப்பவுமே காரணத்திலேயே இருக்கதான் மனசோட வேலை. மனசு மனசு அது இயற்கையாது, எது நடந்தாலும் அது உண்மை இல்லை, நமக்கு புரியுதுக்கு நாளாகும். எது நடந்தாலுமே ஏதோ ஒரு காரணம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் நடக்குது. நமக்கு நடந்த விஷயத்தையே யோசிப்போம், அதை விட்டு வெளியே நடக்காது. இது விதி.